Hey foodies, welcome in your this taste diary. So இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு என்ன சாப்பிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தோமா, அப்போ தான் டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ மேபி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்ன டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மாட்டேன், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. தேங்காய் எண்ணெயாமா? கட்டுப்படு கூட்டி தேங்காய் பால ஏலக்காய் அந்த பூ இருக்கும்ல, இப்போ நம்ம எத்தனை இது ஐ மீன் எவ்வளோ ரைஸ் போடுறோமா அதுக்கேற்ற குவான்டிட்டி? நான் 4 டம்ளர் போட போகிறேன். ஓ இந்த போய் பிரியாணியில் வெளில வந்து இதை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும். இதுதான் காரம் சாறு. நல்லா தேங்காய் எண்ணெயில் வதங்கணும். அடுத்து இப்போது அடுத்த ப்ரொசீஜர் ரைஸ் வாஷ் பண்ணுறோம். ஸோ மொத்தம் 4 டம்ளர் ஆமா, 4 டம்ளர் ஆஃப் ரைஸ். கீ இன்க்ரீடியன்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். நம்ம எத்தனை தேங்காய்மா போட்டு எடுத்து வச்சுருக்கோம்? 2 தேங்காய். ஒரு டம்ளர் ஆஃப் ரைஸுக்கு 3 டம்ளர் ஆஃப் தேங்காய் பால். கருகாப்பிள்ளை, ஐயோ கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை கொத்தமல்லி உப்பு போட்டு முடிஞ்சு. நாங்கள் வந்து ரைஸ் குக்கரில் பண்ணுறோம். குக்கர்னாலும் சேம் ப்ரொசீஜராமா? ஏதா ஏற்ற மாதிரி உதிரி உதிரியாக இதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ குக்கர்லாம் எத்தனை விசில்மா? ஒரு
குக்கர்னா 5 விசில் வைக்கணும். 5 விசில். ஏன்னா நாம டம்ளர் இல்லையா? நம்ம குக்கர்ல 5 விசில் வைக்கணும். ஓகே. முடிஞ்சு இப்போ வந்து குக்கரில் நாங்கள் வச்சுருக்கோம். அதை முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நான் காட்டுறேன். அண்ட் ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் அண்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அண்ட் நாங்கள் என்னென்ன குவான்டிட்டியில் போட்டோம் அப்படின்றதையும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் எஸ் ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு சைட் டிஷ்லேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு அது ப்ரிப்பேர் ஆன உடனே உங்களுக்கு காட்டுறேன். தேங்காய் எண்ணெயிலே அவன் வந்து மிதக்கிறான். இறக்குறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை ஊற்றி இறக்கவும். நான் அதை எடுக்க மறந்துட்டேன். சைடிஷ் உருளைக்கிழங்கு வதங்கள். அம்மா இப்போ வெஜிடேரியனாக இருக்கவே நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம். இஃப் இட்ஸ் நான் வெஜிடேரியன் இருந்துச்சுன்னா சிக்கன் தொக்கு செஞ்சு சாப்பிட்டா செமையா இருக்கும். ஓகே. கேமரால எவ்வளவு ஆவி பறக்குது பாரு. தெரியுது ரியாக்ஷன் கேளு. என்ன இத நீ கண்டிப்பா போடுற? என்ன ராஜுபாய் எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. எல்லா கிரெடிட்ஸ் ஸ்டீக்கே போகும். நானே சொல்லலாம் நினைச்சேன். நல்லா இருக்கடா. இல்ல இல்ல நான் சும்மா சொன்னேன். அம்மா தான் செஞ்சாங்க எல்லாம். மலை சூடான மலை மலை சாரெல்லாம் ரொம்பவும் எனக்கு மட்டும் இது எல்லாம் போடு. இது எனக்கு சாப்பிடலாமா? எங்க அம்மா செஞ்சு எங்க அம்மா அவளோட கை பக்குவோம் தூக்கத்துலேருந்து கையை நக்குவோம் அப்படின்னு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ஐ மீன் நீங்கள் செகண்ட் ரிவ்யூர். கட்டாது உப்பு கூட கட்டாது. பரவாயில்ல அம்மா அடுத்த பாஸ். அதான் நான் சொன்னேன் எங்க அம்மாவோட கை பக்குவோம் சாதத்தை இப்படி வைத்து உருளைக்கிழங்கு தூக்கி இதுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி அடிப்பொலி. மழை கதுக்கும் சும்மா வேற மழை இருக்கு. ஓச்சோட நீங்களாம் சாப்பிட்ருங்க. ஓகே இதை சாப்பிட்டு பேசுறேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கேன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சீசேரிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போதாங்க நோட்டிபிகேஷன் வருமா? பண்ணிடுங்க. அடுத்த ரெசிபியோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். டட்டா.